கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து, அதற்கு முந்திய வாரத்தின் முதல் நாளிலிருந்து நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமையில் நடந்த நிகழ்ச்சியில் நாம் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 21:26, மார்க்கு 11:11, லூக்கா 19:19 அந்த நிகழ்ச்சியை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இதை குறித்து வைத்துக் கொண்டு வாசித்து பார்க்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். இப்பொழுது லூக்கா 19:36-38 வாசித்து நம்முடைய தியானத்தை துவங்கலாம். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசரெல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்த அந்த கர்த்தருடைய நாளுக்கு முந்திய கர்த்தருடைய நாளிலே அந்த வாரத்தினுடைய தொடக்கமான இந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வரலாற்றிலே மைய நிகழ்ச்சியாக, ஒரு காலம் மறுக்கப்பட முடியாத, மறைக்க முயற்சி செய்தாலும் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இது நடந்தேறியது. இதை சிலுவையின் வாரம் என்று கூட நாம் தியானம் செய்யலாம். அது எப்படியோ உலகத்தை மாற்றின இந்த வாரம் என்னை மாற்றி இருக்கிறதா, நம்மை மாற்றி இருக்கிறதா, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியுடனே இதை நாம் தியானம் செய்வோம். இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தார், வார்த்தையாக இருந்தவர். அதில் புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 40 நாள் நிகழ்ச்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் அல்ல, தினசரி நாட்குறிப்பு அல்ல, அது ஒரு டைரி அல்ல. டெய்லி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சாருன்னு 33.5 ஆண்டுகளும் அப்படி எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாடு என்பது மனிதன் தன்னை படைத்தவரை பற்றியும், படைத்தவராலே மனிதனுடைய ஆத்மாவுக்கான பாவ மன்னிப்பின் விடுதலைக்கான வழியையும் தெரிந்து கொள்வதற்கான அந்த மீட்புக்கான மீட்பரை, இரட்சகரை, விடுதலை நாயகனை தெரிந்து கொள்ளும்படியாகவும் தான் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்வதை போல 13 வயசுலிருந்து 29 வயசு வரைக்கும் காணா போயிட்டாரு, அப்புறமேலதான் திரும்பி வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சின்ன வயசுலயே போய் அப்பா அம்மா வீட்டுல இருந்தாரு, அப்புறமேலதான் அவர் சில வேலைகளை செய்ய வந்தாரு அப்படின்னு இருக்குது. குழந்தை பிறந்த நாள்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு சில விவரம் சொல்லப்படுகிறது. ஆனபடியினால பைபிளை தப்பா பார்க்கணும், இயேசுவின் மேல குற்றம் சொல்லணும், கிறிஸ்தவத்துல தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது. சரி, அப்படி இருக்கட்டும். இப்பொழுது நாம் இந்த சிலுவையின் வாரத்தை பற்றிய சிந்தனைக்கு, அவர் உயிர் தெழுந்த கர்த்தருடைய நாளுக்கு முந்திய இந்த ஞாயிற்றுக்கிழமையை பற்றி நாம் கவனிக்கலாம். மரணத்தை நோக்கி அவர் பயணத்தை துவங்கின ஒரு நாளாக அது இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளில் நாம 1/3 பகுதியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஒரு வார நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. யோவான் நற்செய்தி நூல் ஏறக்குறைய சரிபாதியாக அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்று இந்த ஒரு வார நிகழ்ச்சியை அது சொல்லுகிறது. ஆனபடியினாலே எவ்வளவு அதிகமாக நாம் சிலுவையை பற்றிய காரியங்களை
அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். லூக்கா 9:51 பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி இயேசு மரிப்பதற்காக எருசலேம் சென்றார். இதுவரைக்கும் அவர் சுற்றி சுற்றி ஊழியம் செய்து கொண்டிருந்தார், அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், போதித்தார். இப்பொழுது மரணத்திற்கான தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். மரணத்தை நோக்கி, சிலுவையை நோக்கி அவர் எருசலேமுக்கு தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்ந்திருக்கிறார். இயேசு என்ன செய்தார்? எருசலேமுக்குள்ளே பவனி செல்கிறார், வரவேற்பு வருகிறது. ஆனாலும் அங்கேயும் அவர் போதனை செய்தார், அங்கேயும் அவர் நன்மைகளை செய்தார். அவர் தன்னுடைய வேலையை சரியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சிலுவையின் மீது கூட அவர் போதனை செய்தார். சிலுவையில் அவரை அறைய செய்தனர். அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக அவர்கள் கருத்துக்குள்ளே அவர் ஒத்து போகாதபடியினாலே அவரை சிலுவையின் மீது அறைந்தார்கள். ஆனாலும் அவர் சிலுவையை நோக்கி போனார் என்பதை, மரிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி எருசலேமுக்குள்ளே வந்தார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். வேதாகம ரீதியான கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சிலுவையும் சிலுவையின் பாடுகளும் மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தவைகள் நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் மனிதன் மண்ணிலிருந்து வந்தாலும் நித்தியமான, முடிவில்லாத, அழிவற்ற, எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் நிறைந்த தன்னை படைத்த கடவுளுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவன். அந்த உள்ளான ஆத்துமாவுக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அந்த நித்தியத்திற்காக மனுக்குலம் தேடிக்கொண்டிருந்த அந்த தேடலுக்கு பதில் கொடுக்கும்படியாக இயேசு சிலுவையை நோக்கி எருசலேமுக்கு பயணம் செய்தார். மத்தேயு 6:13 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 14:3-9 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 12:1-8 குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு அபிஷேக நிகழ்ச்சி அவருக்கு நடக்கிறது. என்னவென்றால், யோவான் 12:2 அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தால் பணிவிட செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் என்று வாழ்த்துதல் சொல்லி அவரை வரவேற்றார்களே. ஆம், அரசனாக அவர் நியமிக்கப்படுகிற பட்டாபிஷேகமாக, பதவி ஏற்பு விழாவாக தைலத்தினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து அந்த வாரம் துவங்குகிறதாக இருக்கிறது. எந்த இடர்பாடின் மத்தியிலேயும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உள்ளவராய் இருந்தவர் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவாக இங்கே அவர் அடையாளம் காட்டப்படுகிறார். உபகாரம் என்றுமே நல்லதுதான். இயேசுவுக்காக ஊழியம் செய்வது மிகவும் சிறந்தது. இங்கே இந்த பெண்மணி அவரை தைலத்தினாலே நிச்சயமாக அவருடைய பாதங்களை கழுவி அவருக்குரிய மரியாதையும் கனத்தையும் அவள் ஏற்படுத்தி கொடுத்தாள். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட எதுவும் வீணாகாது, அது என்றும் நினைவு கூறப்படும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருக்கிறது. ஆனால் குற்றப்பார்வையோட இயேசுவை பார்க்கிறவர்கள் அவருடைய அன்பை பார்ப்பதற்கு பதிலாக, அறிவுபூர்வமாக அவரையும் அவர் பேச்சையும் சந்திப்பதற்கு பதிலாக, உணர்ச்சி பூர்வமாக கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் அவர் செயலின் மீதும் உணர்ச்சியை தூண்டும் விதமாக குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை நேசிக்கிறவர்கள் எப்பொழுதுமே மிகவும் விலை உயர்ந்ததை அவருக்கு பகிர்ந்து கொண்டு அவருக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 11:1 படித்து பார்த்த பொழுது இயேசு உயிரோடு எழுப்பின லாசருவை மரித்தவனை உயிரோடு எழுப்ப வைக்கின்ற வல்லமை உண்டு என்பதை நிரூபித்த அவரை, அந்த உயிரோடு எழுந்தவனை கொலை செய்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றும், அவர் வல்லமையற்றவர் என்று நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள்.
என்ன பரிதாபமான ஒரு மனிதனுடைய முயற்சி. இங்கே துதியின் வரவேற்பு கிடைக்கிறது இயேசுவுக்கு எருசலேமுக்குள்ளே வரும்பொழுது. ஒரு வெற்று பவனியாக அவர் உள்ளே பிரவேசிக்கின்றார். ஒரு கழுதையை கொண்டு வர சொல்லி யூதர்களின் ராஜாவாக எருசலேம் நகருக்குள்ளே பவனி செல்கிறார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது என்னை கொன்று விடுங்கள் என்று சவால் விடும்புகின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய பவனியானது, அந்த வெற்றி பிரவேசமானது உள்ளே நடந்திருக்கிறது. ஒருவனும் ஒரு காலம் பயணம் செய்திராத ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படி அதன் மீது அவர் பயணம் செய்திருக்கின்றார். அவருக்கு கொடுத்தவன் அவரை அறிந்தவனாகவும் அவரை விசுவாசித்தவனாகவும் இருக்கக்கூடும். இந்த பாவ மன்னிப்பென்று ஆத்துமாவுக்காக உதவி செய்ய வந்த இந்த இயேசுவினிடத்தில் கையில் ஏதுமே இல்லை. ஏனென்றால் அவர் அரசாட்சியை விரும்பவில்லை, அவர் ஆத்தும ஆட்சியை விரும்பினார். அவரிடத்தில் காசு இல்லை ஒரு கழுதை வாங்குவதற்கு கூட. ஆம், எவ்வளவு எளிமையாக ஆனால் சத்தியத்தை சொல்ல வந்த சத்தியபரனாக அவர் இருந்தார். ஒரு கழுதையை கடனாக வாங்கறத பார்த்தா குடிமக்கள் அரசனிடம் போவார்கள், ஆனால் இங்கே அரசன் குடிமக்களிடம் வருகின்றான். ஆம், உலகத்தினுடைய உடல் சார்ந்த இந்த உணர்வு சார்ந்த எந்த சிந்தனைக்கும் எதிர் திசையிலே ஆன்மீக சிந்தனையை பேசுகிறது கிறிஸ்துவின் வார்த்தைகளும் கிறிஸ்துவின் செயல்களும் கிறிஸ்துவின் போதனைகளும் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இயேசுவே எங்களை ரட்சியும் அல்லது ஓசன்னா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தினார்கள். சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறி இருக்கிறது. எருசலேமுக்குள்ளே வந்தவுடனே அவர் மிகவும் வியாகுலப்படுகிற நிலைமை ஆரம்பித்து இதயம் துக்கத்தினாலே வெடித்ததினாலே எருசலேமுக்காக அவர் அழுதார். லூக்கா 19:41 காரணம், இவ்வளவு வெளிப்படையாக அவர் சிலுவையிலே மறிக்க போகின்ற, இரத்தம் சிந்த போகின்ற, உயிர்த்தெழ போகிற நிகழ்ச்சியை சரியாக ஆன்மீக கண்ணை திறந்து பார்க்காதவர்களாலே மறுதலிக்கப்பட போவது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்காமலே மாண்டு போய் நரகத்திற்கு போக போகிறார்களே இந்த மக்கள். நாங்கள் ரொம்ப ஆன்மீகவாதிகள், நாங்கள் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த யூத கூட்டம் அவரை கொலை செய்ய போவதின் மூலமாக தங்கள் பாவ மன்னிப்புக்கு வழி இல்லாமல் போகிறார்கள் என்பதை அவர் நினைத்து வேதனைப்பட்டார், மனம் கசந்து அழுதார். ஞாயிற்றுக்கிழமை கூடிய கூட்டம் கலிலேயர்களை கொண்டதாக இருந்தது, ஆனபடியினாலே அது சிறப்பான வரவேற்பாக இருந்தது. ஆனால் எருசலேமில் இருந்தவர்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு என்ன செய்தார்கள் என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய மரணத்திற்காக கடினமான நிலையை உண்டாக்க அந்த கூட்டம் வந்தது. ஆனால் சமாதான பிரபுவாக அவர் அந்த நகரத்துக்குள்ளே அவர் பிரவேசித்தார். பாடல்களும் துதியும் அவரை கனப்படுத்தியது. அவருடைய விரோதிகளோ சீக்கிரமாக உலகமே இவன் பின்னே வருகிறது என்று சொல்லி அவரை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் தடுக்க பார்க்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு மகிமை வர்றத, பேசக்கூடாது அவரை, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் அந்நியர் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது லூக்கா 19:40 நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். இவர்கள் துதிக்காவிட்டால் அங்கே இருந்த கல்லுகள் சத்தமிடும் என்ற அந்த துதி வரவேற்புக்குரியதை நினைவு கூறத்தக்கதாக இருந்தது. ஆம், துதி வரவேற்போடே கிறிஸ்து உள்ளே சென்றார். நாமும் அவருக்கு துதியும் வரவேற்பையும் கொடுப்போம். சிலுவையை அல்லாமல், சிலுவைக்கு செல்லும் முன்னதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த சிலுவையில் மறித்த இரத்தமே அல்லாமல் நமக்கு ஒரு வழி இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால்
எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.